உங்களுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட நேரம். நீங்க ஆண்டவரை ஏத்துக்கொண்டு அவரை வாயினால் அறிக்கை பண்ணி சொந்த இரட்சகரா ஏத்துக்கொண்டீனா உங்க தலைமுறை மாத்திரம் கிடையாது, ஆயிரம் தலைமுறை ஆசீர்வதிக்கப்படும். What a wonderful God that we serve this morning. பாருங்க நல்லா கவனிங்க. அநேக நேரத்தில் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அது இல்லவே இல்லை. அம்மா அப்பா படுற கஷ்டத்தை கொஞ்சம் கூட யோசிக்காத ஒரு ஜென்ரேஷனாக இருக்குது, ரொம்ப பரிதாபமாக இருக்குது. ஆனால் எங்கள் ஒரு சிலர் அம்மா அப்பா கஷ்டத்தை புரிந்து கொண்டு படிக்கிறார்கள். எஸ்பெஷலி இந்த குளோபல் வேலை சில பார்ப்பாங்களாம், பார்க்குறப்ப குடும்ப கஷ்டத்தை நினச்சி ஒழுங்காக படித்து இப்படி வச்சுக்கோமே. எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை படிக்க வைக்கிறார், இல்லை எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்றப்ப அந்த கஷ்டத்தையே நான் பார்த்துக்கிட்டு எங்கள் அம்மா கஷ்டப்படுறாங்க, எங்கள் அம்மா கஷ்டப்படுறாங்க அப்படின்னு எங்கள் அம்மாவோடையே அழுகிறத எந்த அம்மா அப்பா விரும்ப மாட்டாங்க. அவங்க என்ன விரும்புவாங்க தெரியுமா? என்ன விரும்புவாங்க? நீங்களும் நானும் நல்ல நிலைமைக்கு வந்து அவங்களுக்கு உண்பாக நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுறது விரும்புவாங்க. ஒருவேளை இந்த சிலுவை மரணத்தை ஆண்டவர் மிகவும் கஷ்டப்பட்டு அவர் அனுபவித்திருந்திருக்கிறார், ஆனால் அவர் விரும்புவது பாவமில்லாமல் நீங்கள் நானும் வாழ்கிற ஒரு வாழ்க்கையே தான். நாட் டு சிம்பத்தைஸ் எம்பத்தை வித் ஹிம் ஆன் த கிராஸ் அலோன் பட் டு லிவ் அ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் லைஃப் பிளீஸிங் இன் ஹிஸ் ஐஸ். இந்த நாட்களில் நான் வேறு மெசேஜ் தான் கொடுக்கணும்னு யோசித்தேன். பட் இந்த நாட்களில் நாங்கள் இந்த சிலுவை தியானத்துக்காக ஒவ்வொரு நாளும் ஒரு டாப்பிக்கில் நாங்கள் பேசி கொண்டு வருகிறோம். அதிலேருந்து மூணு காரியங்கள் நான் பேச போகிறேன். பத்து நாட்களும் பத்து தலைப்பில் நாங்கள் கொடுத்துருக்குறோம். மூணு தலைப்புகளை மாத்திரம் நான் வேகமாக நான் சொல்லிவிட்டு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஒன்று என்னென்னா, அவர் ஹீஸ் ஃபெய்த்ஃபுல், கிரேட் ஈஸ் தை ஃபெய்த்ஃபுல்னஸ். லாமெண்டேஷன் சாப்டர் 3 வெர்ஸ் 22, புலம்பல் மூன்றாம் அதிகாரம் 22 வசனம். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. இது இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க. நாம் நிர்மூலமாயிருப்போம். இப்படி அடிபட்டதுனால, இப்படி வேதனைப்பட்டதுனால, இப்படி தன் சரீரத்தையே ஒப்பு கொடுத்ததுனால, அவருடைய இரக்கம் முடிவில்லாமல் இருக்கிறதுனால தான் நீங்கள் நான் எவ்வளோ பெரிய ஐக்கியத்தனத்தை பண்ணிட்டு இருந்தாலும் ஆண்டு நம்மளை உயிரோடு வைத்திருக்கிறார், நம்மளை பாதுகாத்திருக்கிறார். ஒரு அல்லையா வரவே வராது. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. ஐ செட் அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அதாவது அது இங்கிலீஷில் போட்டிருக்கு, நிர்மூலமாக நான் கர்த்தருடைய கிருபையே இல்லை, கர்த்தருடைய ஃபெய்த்ஃபுல்னஸ். வி ஹவ் நாட் பெரிஷ் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ். அவர் உண்மையாக இருக்கிறதுனால, கைகளை வைத்து சொல்லுங்கள், உண்மையாக இருக்கிறதுனால. உபாகமம் 7 அதிகாரம் 9, டியூட்ரானமி சாப்டர் 7:9. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்று தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுவதற்கு அவர் ஆயிரம் தலைமுறை ஆயிரம் தலைமுறை மட்டும் ஐ செட் ஆயிரம் தலைமுறை மட்டும் சத்தமாக சொல்லுங்கள், ஆயிரம் தலைமுறை. அவர் எப்படி இருக்காரா? நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரை வாயினால் அறிக்கை பண்ணி சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்கள் தலைமுறை மாத்திரம் கிடையாது, ஆயிரம் தலைமுறை ஆசீர்வதிக்கப்படும். நேரம் கைத்தட்டியாக பார்க்க நன்றி சொல்லியிருக்கணுமே. ஆயிரம் தலைமுறை சம்படி செய்ய, ஆயிரம் தலைமுறை. அல்லேலூயா. நான் சொல்லியிருக்கேன், எங்களுடைய ஃபோர் ஃபாதர் பாட்டனாருக்கு முப்பண்ணனருக்கு முன்னாடி வந்து ஆரோன் சாம், அவர் பேர் வந்து ஆறுமுகப்பிள்ளை. அவர் தான் ஃபஸ்ட்டு பாஸ்டர் இன் இந்தியா ஆன் ப்ரோட்டஸ்டன்ட். ஆறுமுகப்பிள்ளை தான் ஆரோன் சாமியில் ரெண்டு மாறினார், ஆரனைட்ஸ் ஃபேமிலியில். ஒருவேளை ஆயிரம் எத்தனை தலைமுறைன்னு தெரில, எங்களோட தலைமுறை இது ஏதோ ஒரு தலைமுறையில் ஆண்டவர் என்ன செலக்ட் பண்ணியிருக்கிறார். உங்களை செலக்ட் பண்ணதுக்கு காரணம் உங்களுடைய தலைமுறை, முன்னாடி இருக்கிற தலைமுறை அப்படி யாராவது இருந்திருப்பாங்க. இல்லைன்னா உங்கள் நிமித்தமாக உங்களுக்கு பின் வருகிற ஜென்ரேஷனில் ஆண்டவர் இன்னொரு 500 வருஷம் கழித்து வந்தால் உங்கள் நிமித்தமாக உங்களுக்கு பின் வருகிற எல்லா சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும். ரெண்டு கைகளை தட்டியப்பா நன்றி சொல்லும் பாலாம். ஹல்லேலூயா. டு யூ ரியலி அண்டர்ஸ்டாண்ட் த பவர் ஆஃப் கிராஸ்? த பவர் ஆஃப் கிராஸ் இஸ் டு கிவ் ஃப்ரீடம் ஃபார் 1000 ஜெனரேஷன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லே சொல்லும் பாலாம். ஆயிரம் தலைமுறை சத்தமாக சொல்லுங்கள், ஆயிரம் தலைமுறை. 2 Timothy 2:13 உண்மை இல்லாதவர்களாய் அவர் என்ன போட்டிருக்குன்னா, தோ வி ஆர் நாட் ஃபெய்த்ஃபுல் ஹீ இஸ் ஃபெய்த்ஃபுல். நீங்கள் இருக்க சொல்ல முடியுமா நான் ரொம்ப உண்மையாக இருக்கேன்? நோ,
பட் ஆனால் அவர் இன்னும் உண்மையாக இருக்கிறார். சிலுவையில் அவர் சிந்தின ரத்தம், சிலுவையில் அவர் பட்ட பாடுகள் எதுவும் போய் கிடையாது, எல்லாம் உண்மை. பைபிளில் மாத்திரம் போல, நீங்கள் ரோமன் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரெக்கார்டட். ஏதோ கட்டுக்கதையோ புராணமோ கிடையாது, ஹிஸ்டரியில் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. பிஃபோர் கிரைஸ்ட் அண்ட் ஆஃப்டர் கிரைஸ்ட் அண்ட் க்ரூசிஃபிகேஷன் ஆல்சோ பீன் ரெக்கார்டட். அவரை சிலுவையில் இருந்த மரம் கண்டறியப்பட்டிருக்கிறது, அவர் சிலுவையில் அறைந்த நெயில்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, எல்லாம் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. கைத்திக்குறல்ல சொல்லும்பாலாம் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். பக்கத்தில் பாசங்க, அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கூட்டு சொல்லுங்கள், நீ உண்மை இல்லாமல் இருந்தாலும், நான் உண்மை இல்லாமல் இருந்தாலும், அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ரெண்டு கைகளையும் தட்டியாக பார்க்க ரெண்டு சொல்லுவோமா? எபிரேயர் 10:23 வசனம், அல்லாமலும் பாருங்களேன், தன்னுடைய ஜீவனையே இப்படி சிலுவையில் தந்த ஆண்டவர் அவர் வாக்குத்தத்தம் பண்ணின உள்ள உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஒரு சின்ன காரியம் நடக்கலாம் நம்மளுக்கு கோவம் வந்துடுது, ஒரு சின்ன காரியம் நடக்கலைன்னா கோவம் வந்துடுது. ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆகிறது நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் தான். சர்ச்சுக்கு வர மாட்டேன், ஊழியம் செய்ய மாட்டேன், ஏன்னா அது நடக்கலை, இது நடக்கலை, அவர் இப்படி, இவங்க இப்படி, இந்த ஊழியக்காரர். நமக்கு வாக்குத்தம் பண்ணவர் ஆண்டவர். ஆர் யூ ஒரு 1%ஆவது ஆண்டவருக்கு ஃபெய்த்ஃபுல்லாக இருக்க முயற்சிப்போம்? கைகளை உயர்த்து வர அல்லே சொல்லுமாலாம். அல்லேலூயா. We don't need to be 100% faithful. That is not even going to happen. But if you are 10%, 5%, even 1% faithful to God, that will bring a big revival on the whole universe. நீங்கள் நானும் கடந்து போகிற எந்த பிரச்சனையும் பிரச்சனையே கிடையாது. அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் டெய்லி பாருங்கள். அவர் நமக்காக அவருடைய சரீரம் பிக்கப்பட்டது, அவருடைய எவ்ரி போன்ஸ் வேர் புரோக்கன். நம்மளுக்கு ஒரு ப்ரோனில் ஒரு சின்ன ஏர் கிராக் வந்துருச்சுன்னா 6 மாதம் காலையே தூக்க முடியல. இஸ் இட் நாட் ட்ரூ? எனக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க, இன்னும் சரியாக இல்லை. எவ்ரிடே அதை வந்து பத்திரமா பாதுகா, ஒரு சின்ன ஒரு காயம், அதுவும் சர்ஜிக்கல் நைஃப்பில் வெட்டினது. அவருடைய சரீரம் பிக்கப்பட்டு 6 மணி நேரம் தொங்கி சாவுறார். எதற்காக? அவர் வாக்கு பண்ணினதே நமக்கு தருவதற்காக. கைகளை தட்டிய பார்க்க நன்றி சொல்லும் பாலம். அவர் என்ன வாக்கு பண்ணாரு? நான் மேலே போகிறேன்பா, அங்கே அநேக வாஸ்திரங்கள் கொண்டு, அங்கே நான் அவங்களை கூட்டி போகிறதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்டாரு. இதை மறந்துட்டு இந்த பூலோகத்தை நம்ம கிடைக்க, இந்த பூலோகத்திலையும் அவர் நம்மளை ஆசிரியமாக வைத்திருப்பார், ஆனால் அதை காட்டிலும் அவர் பரலோகத்தில் மேன்மையாக வைத்திருக்க போகிறார். இப்போ சொல்லுங்கள், உங்களுக்கு நீங்கள் படுகிற அவமானம் வேதனையே கிடையாது. பட் வி டேக் இட் ஸோ பவர்ஃபுல்லி, எல்லாத்தையும் தூக்கி தள்ள வச்சுக்கிட்டு இப்போ நான் கஷ்டப்படுறேன் சொல்லிக்கிட்டே நம்ம வாழ்க்கை போயிடுது. அடுத்தது 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அண்டி அவருக்கு எல்லா தகுதியும் இருக்கு நம்ம பாவத்தை மன்னிக்கிறது. ஏன்னா அவர் இப்பேற்பட்ட ஒரு சிலுவை மரணத்தை அவர் சந்தித்தார். நம் பாவங்களை அறிக்கை செய்வோமே ஆனால் அவர் நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? அந்த நாட்களில் நாங்கள் சர்ச்சில் இருக்கிறப்ப ரொம்ப பயபக்தியாக இருப்போம். நம்ம சர்ச்சில் கொஞ்சம் ஓகே, பட் ஆனால் கொஞ்சம் குறைஞ்சி வருது. அதனால் ரொம்ப இங்கே ஸ்டேஜ்லேருந்து எனக்கு பார்க்குறப்ப ரொம்ப கடுப்பாக இருக்கும். நீங்கள் லத்தாஜிக்காக உட்காந்து தூங்கிட்டு இருந்தீங்கன்னா ஐ ஃபீல் ஸோ அஷேம்ட் ஆஃப் யூ. ஏன்னா அவர் தன் ரத்தத்தையே கொடுத்து கல்வாரியில் ஒரு விடுதலை உண்டாக்கி அவருடைய பிரசன்னத்தையும் கொடுத்துருக்காருன்னா பயபக்தியாக இருக்க பழகிக்கொள்ளுங்க. மிஞ்சி மிஞ்சி போனால் 1.5 மணி நேரம் தான் சர்ச்சில் இருக்கும். அது கூட நம்மளால் ஒரு டிசிப்ளின்டாக இருக்க முடியல. ஆறரை மணிக்கு வரது 7 மணி தான் வரும், 8:30 முடிச்சுட்டு போயிடுறோம். ஒரு 2 hours தான் வாரத்தில், கிட்டத்தட்ட எத்தனை மணி நேரம் நம்ம வெட்டியாக இருக்கிறோம். சினிமா பார்க்குறோம், டிவி பார்க்குறோம், படம் பார்க்குறப்ப அப்படியே 3 நேரம் கண்ணை செய்காமல் எதுவுமே பண்ணாமல் உட்காந்து பார்க்குற நம்மளால் சர்ச்சில் 2 மணி நேரம் உட்கார முடியல. நம்முடைய பாவத்திற்காக ஒரு நொறுக்கப்பட்டவர் அவர்.
நம்முடைய சரீரத்தை அடக்கிறதுக்கு நம்மளால முடியல. ஜஸ்ட் இமேஜின் ஹவு ஃபில்தி லைஃப் தட் வி ஆர் லீடிங். எவ்வளோ சொஃபஸ்டிக்கேட் நம்ம லைஃப் வச்சுக்கிறோம். என்ன கொடுக்கல ஆண்டவர் நமக்கு? குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனை, அவ்வளோதான், மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறது. இல்லை நம்மளுக்கு ஒரு காரியம் கிடக்கல, அவ்வளோதான், உலகமே இருண்டு போச்சு. ஜஸ்ட் இமேஜின் த லைஃப் தட் காட் ஹஸ் கிவன் டு யூ அண்ட் மீ, த சால்வேஷன். நான் தான் சொன்னேன், இந்த ரட்சிப்புடைய அருமை தெரிய மாட்டேன் நம்மளுக்கு. எல்லாத்துக்கும் ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கு. அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நமக்கு அவர் மன்னித்து எல்லா அநியாயம், கரெக்டாக எழுதுறாரு, எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்ப அவர் உண்மையுள்ள இருக்கார். கைகளை தெரியப்பா, நன்றி சொல்லும் பாலம். ஏசாயா 25:1, கர்த்தாவே நீர் என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். அதிசயமானவைகளை செய்து உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியும் மானவைகள். அவர் சத்தியமும் உண்மையும் உள்ளவர். ரெண்டு கைகளையும் தட்டிய பார்க்க நன்றி சொல்லும் பாலம். இன்னும் பலமா, இன்னும் அதிக உற்சாகமா. செல்ஃப் கண்ட்ரோல், சம்படி சே செல்ஃப் கண்ட்ரோல். சத்தமா, லவுடர் லவுடர் லவுடர். செல்ஃப் கண்ட்ரோல் தமிழ்லனா சுய கட்டுப்பாடு. சத்தமா சொல்லுங்க, சுய கட்டுப்பாடு. இன்னும் சத்தமா, பலமா பலமா. பவுல் எழுதுறாரு கலேசியன் சாப்டர் 5:22-23, கலாத்தியர் 22:23, ஆவியின் சாந்தம் இச்சை அடக்கம். தமிழில் சூப்பராக டான்ஸ் பண்ணிக்காங்க, இச்சை அடக்கம், செல்ஃப் கண்ட்ரோல், இச்சை அடக்கம். ஓகே, இது இது இப்படிப்பட்டவர்களுக்கு ஆவியின் கனிகளை பற்றி எழுதியிருக்காரு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்ற வசனங்களை வந்து 19-21 வரைக்கும் வச்சிருக்கிறார், அதை படிப்போம். மாம்சத்தின் கிரியைகள் அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூன்யம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், கல்யாட்டுகள் முதலானவைகளே. என்னன்னா, இப்பேற்பட்ட காரியங்கள் இருக்கிற யாரும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. அதனால ஆவியின் கனியோ இச்சை அடக்கம். சத்தமா சொல்லுங்க, செல்ஃப் கண்ட்ரோல். சம்படிச்ச செல்ஃப் கண்ட்ரோல். 1 Corinthians 9:24-25, பந்தய சாலையில் ஓடுகிற ஆகிலும் நீங்கள், அடுத்த வசனம், பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சையடக்கம், அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படியாக நாமோ. பாருங்க, ஒரு சினிமாவில் ஒரு ஒரு ஹீரோ நடிக்கிறதுக்கு, சிக்ஸ் பேக்ஸ் வர்றதுக்கு அவன் ஒரு 3-4 கஷ்டப்படுகிறான். ஒரு சினிமாவில் நடிக்கிறவன் இல்லை, ஒரு ஒரு ட்ராக்கில் ஓடுகிற ஒருத்தன் வந்து ஒலிம்பிக்ஸ் வந்து ஒரு 5 கழித்து வருது, அந்த வருஷம் ஓடன்னு ஓட மாட்டான், அவன் இன்னிலேருந்து ஓடுவான். தே கீப் தேர் பாடி ஃபிட் எவ்ரிடே, தே டூ எக்ஸசைஸ் எவ்ரிடே. பெறக்கொள் அதான் அவர் பவுல் என்ன சொல்கிறார்னா, அழிவுள்ள அழிவுள்ள கிரீடத்தை பெறுகிற இவங்களே இப்படி ஓடுறப்ப அழிவில்லாத, அதான் நம்மளுக்கு வந்து சிலுவையை, கிறிஸ்தவங்களுக்கு சிலுவையை பற்றியும் புரியறது கிடையாது, பரலோகத்தை பற்றியும் புரியறது கிடையாது, எதை பற்றியும் புரிய கிடையாது, சும்மா அந்த நின்று அல்லையே சொல்லிட்டு போவோம். பவுல் சொல்கிறான், அதனால தான் அவனால் சொல்ல முடிஞ்சு, வியாதியோ வேகுலமோ மரணமோ துன்பமோ பசியோ தாகமோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு எனக்கு பிரிக்காது, ஏன்னா எனக்கு அழிவில்லாத கிரீடியம், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடிச்சு அவன் மாதிரி தான் சொல்ல முடியும். இங்கே செத்து போகிற எல்லாத்துக்கும் சொல்லிகிட்ருக்கோம், சர்ச்சைக்கே வந்திருக்க மாட்டேன் இருந்தாலும். ஆனால் கடைசி என்ன சொல்லுவார் அந்த பாஸ்டர், நல்ல போராட்ட தேவர், heaven is a place of surprise. Self control, ஒரு சுய கட்டுப்பாடு வரட்டும், சாப்பாட்டில் ஒரு சுய கட்டுப்பாடு வரட்டும். அல்லேலூயா. 2 Peter 1:5-10 படிக்கலாம் வேகமாக. இப்படி இருக்க
ஜாக்கிரதையோடு உங்கள் விசுவாசத்தோடு, விசுவாசத்தோடு தைரியத்தையும், அப்புறம் தைரியத்தோடு ஞானத்தையும், பாருங்க இந்த இந்த ரிவர்ஸில் போனீங்கன்னா அன்பு எப்போ வரும்னா சகோதர சிநேகம் இருந்தால் தான் வரும். சகோதர சிநேகம் எப்போ வந்தனா தேவ பக்தி இருந்தால் வரும். தேவ பக்தி எப்போ இருந்து எப்போ வரும்னா பொறுமை இருந்தால் வரும். பொறுமை எப்போ வரும்னா இச்சை அடக்கம், இச்சை அடக்கம் எப்போ வரும்னா ஞானம், ஞானம் எப்போ வரும்னா தைரியம், தைரியம் எப்போ வரும்னா விசுவாசம். இட்ஸ் ஆல் இன்டர் ரிலேட்டட். என்னால் இச்சை அடக்கம் இல்லாமல் அன்பாக இருக்க முடியாது, என்னால் இச்சை அடக்கம் இல்லாமல் மற்றவங்களை சிநேகிக்க முடியாது, என்னால் இச்சை அடக்கம் இல்லாமல் ஞானமாக இருக்க முடியாது. I cannot love God without self-control. I cannot have love or I cannot be so wise without self-control. ஒரு சுய கட்டுப்பாடு நம்மளுக்கு வரட்டும். அட்லீஸ்ட் இந்த நாட்கள்லையாவது நம்மளுக்கு ஒரு சுய கட்டுப்பாடு வரட்டும். கைகளை வைத்து வரலே சொல்லும் பாலம். தீத்து 1:7-8. ஏனெனில் சத்தமா குற்றம் சாட்டப்படாதவனும் நீதிமானும் பரிசுத்தவானும் மிச்சம் அடக்கும். பாருங்க உடனே கண்காணி பாஸ்ட் மட்டும் யோசிக்காதீங்க, நீங்க எல்லாமே கண்காணி தான். எவ்ரிபடி ஹூ அக்செப்ட் கிரைஸ்ட் யூ ஹவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு இன்னும் இங்கிலீஷில் போட்டிருக்கு, காட் ஹஸ் நாட் கிவ் த ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர் பட் அ ஸ்பிரிட் ஆஃப் செல்ஃப் டிசிப்ளின். அல்லேலூயா. செல்ஃப் டிசிப்ளின் ஆவி ஆண்டு கொடுக்குறாராம். நீங்கள் வாழ்க்கையில் ஜெயித்த யாரை வேணும் எடுத்து பாருங்கள், அவங்களுக்கு ஒரு செல்ஃப் டிசிப்ளின் இருக்கும். நம்ம அப்பா அம்மா எடுத்து பாருங்கள், தே வுட் ஹாவ் அ செல்ஃப் டிசிப்ளின். எங்கள் வீட்டிலாம் ஒரு நாள் கூட ஃபேமிலி ப்ரேயர் இல்லாத நாளே கிடையாது, ஒரு நாள் கூட. நாட் இவன் அ சிங்கிள் டே. ஈவன் மை மதர் ஈவன் ஷி இஸ் நாட் வெல் இன் டெத் பட் ஆல்சோ வி வில் ஹாவ் அ ஃபேமிலி ப்ரேயர். எத்தனை குடும்பத்தில் அப்படி நடக்குது. வி ஆர் டேக்கிங் எவ்ரி திங் ஃபார் கிராண்டட் இன்க்ளூடிங் மீ. நமக்குள்ள ஒரு சுய அடக்கம் இல்லை இச்சை அடக்கம், ஒரு செல்ஃப் டிசிப்ளின் இந்த நாட்களில் வரட்டும். கைகளை ஊற்றி வரலையா சொல்லும்பா. எந்த காலத்தில் நம்ம தவறுறோம்? பைபிள் வாசிப்பதில், வேதம் வாசிப்பது, ஜபிக்கிறது. அதான் இந்த அந்த அடிப்பட்டதை பார்த்தவர் கடைசியில் அப்படியே ஒரு ஒரு பிண்டமாக இழுத்துட்டு போகிறாங்க. ஏன் இவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு ஒரு மரணத்தை அவரை தழுவணும்னா, இந்த கொடூரமான பாவம் நம்மளுக்கு. இப்போ நம்ம நீங்கள் பாருங்களேன், பில்லி கிராம் சொல்லுவார், த பேட்டில் வில் நாட் பி தேர் ஆன் த சின், த பேட்டில் இஸ் பிஃபோர் த சின். பாவம் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் ஒரு பேட்டில் நடக்கும். மனசுக்குள்ள வந்து ஆவியானவர் சொல்லுவார், பண்ணாத, போகாத, வைக்காத, பண்ணுறப்ப இருக்காது. த பேட்டில் இஸ் பிஃபோர் யுவர் டூயிங் சின். இச்சையானது கர்ப்பம் தரிக்கிறப்ப தான், அதெல்லாம் கர்ப்ப வேதனைன்னு சொல்கிறாங்க. கர்ப்பம் தரித்த பிறகு தான் பாவம். இந்த லேடிஸுடைய பிரசவ வலி லேடிஸ்க்கு மாத்திரம் தான் தெரியும், ஜென்ஸுக்கு தெரியாது. ஒரு கர்ப்ப வேதனைன்றாங்க பார்த்தீங்களா, அதான் பாவத்தில் எழுதுகிறாரு. இச்சையானது கர்ப்பம் தரிக்கிறப்ப தான் அந்த பேட்டில் இருக்கும். பாவம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பேட்டில் இருக்கும். பரிசாவியன் இருக்கும், நம்முடைய சரீரத்தின் இச்சைகளுக்கும் அந்த பா அந்த கார்விங் வில் ஃபைட் வித் த கார்னல் ஸ்பிரிட் வில் ஃபைட் வித் த ஹோலி ஸ்பிரிட் அண்ட் மெனி டைம்ஸ் த கார்னல் ஸ்பிரிட் வின்ஸ். அதுக்காக தான் அவருடைய சரீரம் பிக்கப்படுகிறது. 12 மணி 1 மணிக்கு நீ அனுப்புகிற டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தியா, அதுக்காக தான் அவனுடைய சரீரம் பிக்கப்பட்டது. அம்மா அப்பா சொல்கிற பேச்சை கேட்காம தலை தூக்கி தலைமை நடக்கிற பார்த்தியா, அதுக்காக அவருடைய சரீரம் பிக்கப்பட்டது. இந்த வயசில் நமக்கு எல்லாமே சரியாக தோணும். இல்லை நம்ம தப்பு செஞ்சுக்கலாம், மன்னிப்பு கேட்டுக்கலாம், ஒருவேளை மன்னிக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். பட் ஜஸ்ட் இமேஜின் த பெயின் தட் இஸ் கான் த்ரூ. ஒருவேளை உங்கள் அப்பாவை இப்படி அடித்து நுறுக்கி இருந்தால் நீ மாறியிருப்பியா மாறிக்க மாட்டியா? ஊரில் நம்முடைய தகப்பனுக்கு அப்படி தாய்க்கு ஏற்பட்டால் ஏதோ நம்ம பதறுவோமான்னு தெரில.
நம்முடைய பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா எப்படி பதறோம். ஆனால் நம்ம கூப்பிட்றது எது, அப்பா பிதாவே அன்பான தேவா. ஹவ் யூ எவர் வி லவ் ஹிம் எஸ் அ ஃபாதர்? என்னைக்காவது ஒரு நாளைக்கு உண்மையாலுமே ஆண்டவர் நம்ம அப்பாவை நினச்சிருக்கோமா? நினச்சா நாளைக்கு 5 மணிக்கு ப்ரேயருக்கு வருவீங்க. இஃப் யூ ஸ்டாண்ட் பை அ வேர்ட் தட் யூ திங்க் தட், நாங்கள் இந்த 5 மணி ப்ரேயரை அப்படியே கண்டி பண்ண போகிறோம், நாட் ஓன்லி இந்த 40 டேஸ், ரெண்டு பேர் இருந்தாலும் பரவாயில்ல, ஐ வாண்ட் டு டூ இட். உண்மையாலுமே அப்பாவை நேசிக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு நம்ம யோசித்து பார்க்கலாம். அவன் ஒரு அழிந்து போகிற அந்த லவ்வுக்காக தன்னை எப்படிலாம் மாற்றிக்கிறான், திடீர்னு ஆளே மாறிடுறான். இந்த லவ்வில் மாட்டிகிட்டு இருக்கவங்கலாம் பாருங்கள், மென்டலாக சுற்றுவாங்க, அரை மென்டலாக இருப்பாங்க, அரை மென்டல் இல்லை முழு மென்டல் தான். அது வரைக்கும் நல்லா சிரித்து பேசிகிட்டு இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா அவங்க மூஞ்ச ஒரு மாதிரி மாறிடும். அது வரைக்கும் அம்மா அப்பான்ட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் அம்மா அப்பாவா, லைஃபே மாறிடும். ஒரு சின்ன ப்ளஷருக்காக, ஆனால் அவர் நமக்காக ஜீவனே கொடுத்தார். கைகளை ஒருத்தர் அல்லையா சொல்லும் பாலாம். நம்மளை மாதிரி ஒரு செல்ஃபிஷான ஆள் உலகத்தில் கிடையவே கிடையாது. கிறிஸ்தவர்களை போல, அதாவது சத்தியம் தெரிந்து தெரியாமல் செல்ஃபிஷாக ஓகே, எல்லாம் தெரியும், உட்டா பிரசங்கமே பண்ணுவோம், இல்லை பாஸ்டருக்கு சொல்கிற பிரசங்கத்தில் 100 குறை கண்டுபிடிப்போம், எல்லா ஊழியக்காரங்க மேலும் குறை கண்டுபிடிக்க ரெடியாக இருப்போம். ஆனால் நமக்குன்னு வந்தால் தக்காளி சட்னியாக மாறிடும். ஏதோ நான் உணர்ச்சிசப்பட்டு உங்களை அப்படியே உணர்ச்சிசப்பட்டு ஏதோ நான் ஒழுங்கானவன் நீங்களாம் பாவின்னு பேசுறதுக்காக இல்லை. நாங்கள் வந்து நேற்று ஒரு ஒன்று பண்ணோம், அதை நம்ம பண்ண போகிறோம். எல்லாருக்கும் ஒரு பேப்பர் கொடுப்பாங்க கடைசியாக, அதில் எனக்கு எந்தெந்த காரியத்தில் இந்த நான் எழுதி வச்சுருக்கேன், ஃபுல்லாக பேப்பர் எழுதி வச்சுருக்கேன், என்னென்ன காரியத்தில் நம்ம செல்ஃப் கண்ட்ரோல் இல்லைன்னு எழுதுவோம், எழுதி அதை பைபிளில் வச்சுக்குவோம், வச்சுக்கிட்டு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எழுதுங்க, காலையில் ஒரு 6 மணிக்கு முன்னாடி எழும்பாதவங்களாம் அதை முதல் எழுதுங்க. நீண்ட நெடுநேர தூக்கம் எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால். சண்டே சர்ச்சுக்கு வராது எழுதுங்க, டைத்து கொடுக்காது எழுதுங்க, நேரம் கொடுக்காது ரொம்ப முக்கியம், இல்லை என்ன பாவத்தில் நீங்களானு மாட்டிக்கிட்டு இருக்கோம் எழுதுங்க. அதில் கர்த்தர் ஒரு விடுதலை கொடுக்கட்டும் இந்த நாட்களில் இயேசுவின் நாமத்தினால். ஆமென். ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் இந்த சர்ச்சில் ஊழியம் பண்ணிங்கன்னா நீங்கள் யோசித்து பார்த்து, இல்லையா ஜஸ்ட் கமிட் யுவர் செல்ஃப். அம்மா திட்டுறாங்க, அப்பா திட்டுறாங்க, உனக்காக ஒருத்தர் உயிரே கொடுத்துருக்கிறார், அவரை நேசிப்போம், அவரை நேசிப்போம். அன்றொரு நாள் மிஷனரி சீகன்பால்க் அவர்கள் தேவ சித்தப்படி ஜீவ பலியாக தன்னை அர்ப்பணித்ததால் வேதாகமம் என்ற பொக்கிஷம் இன்று நம் கைகளில் உள்ளது. நாமும் நம்மை ஜீவ பலியாக அர்ப்பணிப்போமா?
சரீரம் அனைத்தும் அன்பரேவும் பாதம் தந்தே ஆவியோடாத்மா சரீரம் அனைத்தும் அன்பரேவும் பாதம் தந்தே பரிசுத்தமான ஆலயமாய் மாற்றி என்னை நிரப்பும் பரிசுத்தமான ஆலயமாய் மாற்றி என்னை நிரப்பும் என்னை கும்பலி பீடத்தில் ஜீவபலியாய் தசமபாகம் மற்றும் காணிக்கைகளை வங்கிக் கணக்கு மூலம் செலுத்த விரும்புவோர் நமது சபையின் வங்கிக் கணக்கு எண்ணை பயன்படுத்தலாம். உங்களுடைய ஜெப தேவைகளுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 7358589292.